டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் அருண்ராஜா காமராஜா இயக்கத்தில் ஒரு புதிய வெப் சீரிஸ் லேபிள். இது ஒரு அடையாளத்தின் போராட்டம். வரும் நவம்பர் 10 முதல். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எங்கிருந்து பணம் வருகிறது என்று கேட்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு இல்லை. உச்ச நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த ஒன்றிய பாஜக அரசு எவ்வளவு நிதி பெற்றோம் என்று தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் நிதி வசூல் செய்வது தொடர்பாக பாஜக அரசு கொண்டு வந்த புதிய சட்டம். இந்தியாவிலேயே அதிக தேர்தல் நிதி பெற்ற கட்சி பாஜக தான். தேர்தல் நிதி பெறுவது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் போடப்பட்ட பொதுநல வழக்கு 5 பேர் கொண்ட அமர்வு மூலம் விசாரித்த உச்ச நீதிமன்றம், இந்தியாவில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் அரசுகள் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நடைமுறையாக தேர்தல் என்ற ஒன்றே தற்போது வரையில் இருந்து வருகிறது. இப்படி நடத்தப்படும் தேர்தல்களுக்கு ஓர் குறிப்பிட்ட அளவு வரை அரசியல் கட்சிகள் செலவு செய்து கொள்ளலாம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. அதேபோல் அப்படி தேர்தலுக்காக செய்யப்படும் செலவுகளுக்கான தொகைகளையும் அரசியல் கட்சிகள் பிற மனிதர்கள் அல்லது நிறுவனங்களிடம் இருந்து நிதி உதவிகளாக பெற்றுக்கொள்ளவும் தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. ஆனால் ₹20,000 மேலான நிதி அளித்தால் நிதி அளிப்பவர்கள் பற்றிய விவரங்களை தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நடைமுறை இருந்து வந்தது. இந்த நிலையில் 2018 அரசியல் கட்சிகள் தேர்தல் நிதி பெறுவது தொடர்பாக பாஜக அரசு ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்தது. அந்த சட்டத்தின்படி தனி மனிதர்களோ அல்லது நிறுவனங்களோ தாங்கள் விரும்பும் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதி அளிக்கலாம் என்ற நடைமுறை உருவானது. அதன்படி தேர்தல் நிதி கொடுக்க விரும்புபவர்கள் வங்கிகளில் பணத்தை செலுத்தி தேர்தல் பத்திரங்களை பெற்று அதை அரசியல் கட்சிகளிடம் கொடுக்க வேண்டும். அந்த பத்திரங்களை பெற்றுக்கொண்ட அரசியல் கட்சிகள் அதை வங்கிகளில் கொடுத்து பணமாக மாற்றிக்கொள்ளலாம் என்ற வசதி ஏற்படுத்தப்பட்டது. இதன் மூலம் அரசியல் கட்சிகள் தங்களின் தேவையை விட அதிக அளவில் நிதியை பெற்றுக்கொள்வதற்கான சூழல் உருவானது. மேலும் புதிதாக உருவான இந்த நடைமுறை மூலம் இந்தியாவிலேயே அதிக அளவிலான நிதியை பெற்ற கட்சியாக பாஜக இருப்பதும் தெரிய வந்தது. பாஜக கொண்டு வந்த இந்த புதிய சட்டத்தின்படி கட்சிகளுக்கு அதிக அளவில் நிதி அளிப்பவர்கள் பற்றிய விவரங்களை தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் பாஜகவிற்கு நிதியளித்தவர்கள் யார் என்பது பற்றிய விவரங்களும் வெளியே தெரியாமலே போனது. இந்நிலையில் தேர்தல் பத்திரம் என்ற புதிய சட்டம் நிதி மசோதா சார்ந்தது. ஆனால் இது மக்களவையின் ஒப்புதல் பெறாமலேயே நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் இதன் அம்சங்கள் அரசியல் சாசனத்திற்கு எதிரானதாக இருக்கிறது என்று கூறி 2019 தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதி பெறுவது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் பல பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டன. கடந்த சில வருடங்களாக விசாரிக்கப்படாமல் இருந்த இந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் தற்போது விசாரணைக்கு எடுத்துக்கொண்டுள்ளது. தேர்தல் பத்திரம் வழக்கை உச்ச நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டதும் பதறிப்போன பாஜக அரசு அவசரம் அவசரமாக பிரமாண பத்திரம் ஒன்றை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அந்த பிரமாண பத்திரத்தில் பாஜக அரசு தனது நிலைப்பாடாக தேர்தல் பத்திரம் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை தருகிறவர்கள் யார் என்கிற விவரத்தை அறியக்கூடிய உரிமை பொதுமக்களுக்கு கிடையாது என தெரிவித்துள்ளது. அதாவது நாங்கள் யாரிடம் இருந்து எவ்வளவு பணம் பெறுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளும் உரிமை வாக்களிக்கும் மக்களுக்கு கிடையாது என்று உச்சநீதிமன்றத்தில் தனது வாதத்தை முன்வைத்திருக்கிறது. இதன் மூலம் பாஜக நாட்டிலேயே பெரும் பணக்கார கட்சியாக எப்படி மாறியது என்பது தெரிய வந்துள்ளது. தனது ஆட்சி காலத்தில் ஆரம்பம் முதல் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்படும் பாஜக அவர்களிடம் தேர்தல் நிதி என்ற பெயரில் முறைகேடாக வசூல் செய்வது மட்டுமல்லாமல் அதை சட்டப்பூர்வமான ஒன்றாகவும் ஆக்கி வைத்திருக்கிறது. இதன் மூலம் உலகிலேயே ஊழலை சட்டப்பூர்வமாக செய்கிற ஒரே கட்சியாக பாஜக செயல்பட்டு வருகிறது என்பதுதான் நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை இன்று உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் ADR அமைப்பின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெறப்படும் பணம் அரசு
கொள்கைகளில் செய்த சமரசத்துக்கான பிரதிபலனாகவே சென்று சேர்கின்றன என்பது ஆதாரபூர்வமாக நிரூபணமாகியுள்ளது. மத்தியில் அல்லது மாநிலங்களில் அதிக தேர்தல் நிதியை பெறும் கட்சி ஆளுங்கட்சியாக தான் இருக்கிறது என்பதே இதற்கு சாட்சி என்றார். அதை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட், ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் தேர்தல் நிதி வழங்க விரும்பும் நபர் அதை ஒரே ஆளாக வங்கியில் செலுத்த மாட்டார். எவ்வளவு தூரம் அதனை பிரித்தளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதனை பிரித்தளிப்பார். இதனால் அந்த பெருந்தொகைக்கான உண்மையான உரிமையாளர் யார் என்பது கடைசி வரை தெரியாமல் போகும் அல்லவா என்று கேள்வி எழுப்பினார். அப்போது சொலிசிட் ஜெனரல் துஷார் மேத்தா குறுக்கிட்டு, இது போன்ற தேர்தல் பத்திரங்களை வாங்குவோரின் அடையாளம் மறைக்கப்படுவது சரிதான். உதாரணத்துக்கு நான் ஒரு கட்சிக்கு தேர்தல் நிதி கொடுக்கிறேன், ஆனால் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருகிறது. நான் வேறு கட்சிக்கு பெருந்தொகை கொடுத்தேன் என்பதற்காகவே நான் பழிவாங்கப்பட மாட்டேன் என்பதில் என்ன நிச்சயம்? அதனால் அனாமதேயராக நிதியளித்தல் என்பது பின்னாளில் அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படக்கூடாது என்பதற்காகவே என்று கூறினார். இன்றைய விசாரணையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி சந்திரசூட், இறுதியாக தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அளிக்கப்படும் நிதி ஒரு தனிநபரை சேராமல் ஒரு கட்சிக்கென்று சேர்வது நல்ல விஷயம் என்று கூறினார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.